ॐ कात्यायनाय विद्महे कन्याकुमारी सुदेमहि धन्नो दुर्गिप्रसोदयात् वणक्कम। உங்கள் ஜோதிடர் மகாராஜன். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்கள் என்று பார்க்கும் பொழுது வருட கிரகங்கள் எதுவும் பெருசாக மாறலை. மாத கிரகங்கள் மட்டும் இந்த மாதத்தின் 12ஆம் தேதிக்கு மேல் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, மீனத்தில் செவ்வாய், மிதுனத்தில் ராகு புதன், கடகத்தில் சூரியன், தனுசில் சனி குரு கேது ஆகிய கிரகங்கள். அதனால் இந்த மாதத்தில் கிரகங்கள் பெரிதாக ஒன்றும் மாற்றம் இல்லை. அதாவது வருட கிரகங்கள் மாற்றம் இல்லை என்றாலும் மாத கிரகங்கள் இம்மாதத்தில், அதாவது ஆடி மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறார். அதேமாதிரி சூரியன் வந்து ஆடி மாதம் ஆவணி மாதம் 1ஆம் தேதிக்கு சிம்மத்துக்கு வந்துடுவார். அப்போ இந்த கிரக நிலைகள் ஒரு சிறப்பாகவே இந்த மாதத்தில் அமைந்திருக்கிறது. இப்போது ஆகஸ்ட் மாத ராசி பலன் கடகராசி. இந்த கடகராசி சந்திரனுடைய ஆட்சி வீடு, பெண் ராசி, காலபுருஷ தத்துவப்படி 4வது ராசி, நீர் ராசி. கடகத்திலேயே சந்திரன் ஆட்சியாக இருப்பார். அது எப்படின்னா, இப்போ கடந்த லக்னத்தை வச்சு பார்ப்போம், ராசியை வச்சு பார்ப்போம். அப்போ ராசியும் லக்னமும் ஒன்று முக்கியமானது. லக்னம் விதி, ராசி மதி. அப்போ ஒரு ஒரு கட்டத்தில் ராசிநாதன் ஆட்சியாக இருந்தார்னா சந்திரன் வலுவாக இருப்பார். அப்போ கடகராசி என்பது சந்திரன் ஆட்சியாக இருப்பார். சந்திரன் ஆட்சியாக இருந்தாலே மனம் தெளிவாக இருக்கும். மனம் தெளிவாக இருந்தால் மற்றது அனைத்தும் தெளிவாக இருக்கும். அப்போ சந்திரன் இந்த ராசியில் ஆட்சியாக இருப்பார். இந்த கடகராசின்னு சொல்லும்போது ஒரு முக்கியமான பலன் என்ன பலன், கடகராசியில் பிறந்தவங்கள்லாம் ஒன்று அரசியலில் இருப்பாங்க, இல்லைன்னா அரசாங்க துறையில் இருப்பாங்க. அது ஒரு யோகம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரன், சூரியன், குரு, செவ்வாய் இந்த 4 கிரகங்களும் நட்பு கிரகங்களாக வருவாங்க. நட்பு கிரகம் மாத்திரம் இல்லை, இவர் இந்த லக்னத்திற்கு யோகத்தை செய்கிறவங்களாக வருவாங்க. இப்போ ஜனன ஜாதகத்தில் பார்த்தோம்னா, இந்த செவ்வாய் திசையோ அல்லது சூரிய திசையோ அல்லது சந்திர திசையோ நடைமுறையில் இருந்தால் அது பெருத்த யோகம். ஏன்னா அவர் லக்னத்து யோகாதிபதி திசைகள். அவர் ஆட்சியாக அல்லது உச்சநிலை பெற்று அல்லது நல்ல இடத்துலேருந்து தென் திசை நடத்தினால் கோச்சாரத்தில் எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. அப்போ கிரகம் வலுவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஒரு ராசிநாதனுடைய அமைப்பில் ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி செவ்வாய் திசை நடைமுறையில் இருந்துச்சுன்னா அரசியல் பதவி தானாக வரும், உத்தியோக பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிறப்பு பெற்ற ராசி இந்த கடகராசி. இந்த கடகராசியை நம்ம பார்த்தோம்னா சந்திரனுடைய ராசிங்கிறதுனால அவர் சந்திரன் பலமுடன் இருக்கிறதால ஒரு யோகமே. இந்த இந்த மாதத்தினுடைய அமைப்பை பார்க்கும்போது சூரியன் தனஸ்தான் தன அதாவது ராசியிலேயே அமர்வது தனயோக பலன் உண்டு. இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள்லாம் விலகும், உடல்நலம் ஆரோக்கியம் மேம்படும், இதுவரை செய்த வைத்திய செலவுகள் குறையும். பிள்ளைகளுடைய அமைப்பில் பார்த்தோம்னா சிறப்பாக இருக்கும். பெரியோர்கள் அதாவது வயது முதிர்ந்தோர்கள் இவர்கள்லாம் உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ராசிக்கு இந்த மாதத்தினுடைய அமைப்பு. அப்போ ராசிநாதன் வலுவாக இருக்கிறார், திடகாத்தமாக இருப்பார், தெளிவாக இருப்பார் அப்படிங்கிற நிலை இந்த ராசிக்கு. இன்னும் சொல்லப்போனால் கடகராசியில் பிறந்தவங்கெல்லாம் இன்னும் சிறப்பாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. அது பெண்களாக இருந்தால் இன்னும் அழகாக இருப்பாங்க. இப்போ இந்த கடகராசியில் பிறந்தவங்கன்னா நிறைய சொல்லலாம், நிறைய பேர் சொல்லலாம். கடகராசியில் பிறந்தவங்க கூட ஸ்ரீதேவி கூட கடகராசி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கடகராசியினுடைய அமைப்பு இந்த மாதத்தினுடையிலேயே ஒரு சிறப்பான அமைப்பாக கருதப்படுது. தனாதிபதி வலுவாக இருக்கிற தனஸ்தானம் வலுவாக இருக்கும் அப்படிங்கிற நிலை உண்டு. அப்போ கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் அகலும், இதுவரை இருந்த சிக்கல்கள் மாறும், குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் மாறும், கணவன் மனைக்குள்ள இருந்த பிரச்சனைகள்லாம் ஆகலாம். அதாவது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இவர்களுடைய மதிப்பு கூடும், அவருடைய ஒரு நல்ல நிலையில் இவருடைய நட்பு மேம்படும். அப்போ சகோதர வர்க்கம் என்று பார்க்கும்போது அவர் சகோதர ஸ்தான அதாவது ஸ்தானாதிபதி புதன் வந்து 2ஆம் இடத்துலேயே வந்து ராசிநாதர்லேயே உட்காந்து புதனோட சந்தனோட உட்காந்துருப்பது ஒரு சிறப்பான அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நண்பர்களால் சகோதரர்களால் இவர்கள் ஆதாயத்தை அடையலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ராசிநாதனுடைய அமைப்பில் பார்க்கும்போது சாதகப்படி இவருடைய அமைப்புப்படி பார்க்கும்போது சுக்கரன் 12ல் மறைஞ்சிருக்கிறாரே, சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய 12ல் மறைஞ்சிருந்தது ஒன்றும் பிரச்சனை. கடகராசிக்கு அவர் யோகாதிபதியாக இருந்தாலும் அவர் பாதகாதிபதினு சொல்லுவாங்க, அவர் 12ல் மறைஞ்சிருக்கிறது யோகம்தான். அதனால் அந்த சுக்கரன் 12 போயிருந்ததுனால எந்த பிரச்சனையும் வராது. அப்போ இந்த நேரத்துக்கு இவருடைய சுபகாரியங்களை வந்து பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, இவருடைய சுபகாரியங்கள் என்பது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதிக்கு மேல் சுபகாரியங்கள் நடத்தலாங்க அப்படிங்கிற மாதிரி. உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், பணவரவு ஏற்படும், குடும்பத்தில் பிரச்சனை ஆகலாம், கணவன் மனைக்குள்ளே ஒற்றுமை நீங்கும், நண்பர்களால் ஆதாயம் கிட்டும், வருமானம் கூடும். இந்த அமைப்புகள்லாம் தாராளமாக இருக்குது.
அப்போ நாலாம் இடம் என்பது வண்டி வாகனங்கள் ஆடை ஆபரண சேர்க்கைன்னு சொல்கிறோம். இந்த வண்டி வாகனத்தில் தான் இப்போதைக்கு எதுவும் புதுசாமா புதுசாக வாங்க வேணாம், பழைய வாகனத்தை மாற்ற வேணாம். இப்போ தாய் வர்க்கத்தில் ஏதாவது பிரச்சனை வருமானா, சின்ன சின்ன பிரச்சனைகள் தாயாதி வர்க்கத்தில் உடல்நலத்தில் சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதுக்கும், தாய் வழி வர்க்கத்தில் சின்னம்மா பெரியம்மா அவங்கெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் பகையாக இருக்கிற மாதிரி கூட இருக்கும். ஏன்னா ராகுவோட சேர்ந்து சனியும் பார்க்குறாரு, சைவா செவ்வாயும் பார்க்குறாரு, அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறதுனால இந்த தாயாதி வர்க்கத்துக்கிட்டலாம் கொஞ்சம் பொறுமை நிதானம் தேவை. அவருடைய அனுசரணையோடு நடக்கணும், கவனமாக இருக்கணும், பேசணும், கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறோம். அப்போ புதிய மனைகள் இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த நேரத்துக்கு இதுக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை, இந்த மாதத்தினுடைய பிற்பகுதிக்கு மேல் பண்ணலாம், இப்போதைக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வீடு கட்டுறது இடம் அசையா சொத்துக்களை வேணால் சேர்த்துக்கலாம். அசைய சொத்துக்களை கூடிய வண்டி வாகனங்கள் ஆடு மாடுகள் நகை சேர்க்கை, அதாவது பெண்கள் வந்து நகை சேர்க்கை புதுசாக வாங்கலாமா மாற்றலாமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது அப்படிங்கிற மாதிரி. அஞ்சாம் இடம் என்பது அந்த ராசிநாதன் சொல்லுவாங்க, நாலாம் இடம் ராசிக்கு அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணியசானது. அவர் இன்னொரு திரிகோணத்தில் போய் உட்காந்து ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்குது, அஞ்சு ஒன்பது கூடிய ஒரு பரிவர்த்தனை யோகம் இருப்பது ஒரு நல்ல பலனையே கொடுக்கும். தெய்வர்கள் உண்டு, முக்கிய தெய்வர்கள் உண்டு, அப்போ பூர்வ புண்ணிய பலன் உண்டு. பூர்வீக தடத்தில் புண்ணிய தலங்களுக்கு போகலாம், நெடுந்தூர பயணத்தை மேற்கொள்ளாமல் கொள்ளாவிட்டாலும் ஒரு புண்ணிய தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ மாமன் சாராதிபர் உட்காரலாம், அதனால் மாமனால் லாபம் கிடைக்கும். மாமன் ஒர்க்கெல்லாம் நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ராசிப்படி மாமன் காரகனுக்கு அமைப்புலேயும் ஒரு சிறந்த பலனை கொடுக்கலாம். மாமனால் வந்து நன்மைகளை ஏற்படலாம், தெய்வர்கள் என்பது கணக்கு வரும், பூர்வ புண்ணிய பலன்களை வந்து தேடி வரும், தானாக தேடி வரும். அப்போ ஒரு புதிய முயற்சிகள் யாவும் இந்த ராசிநாதன் போனால் இந்த ராசிக்கு இன்னும் சொல்ல போனால் இந்த ராசிக்கு பத்தாம் இடத்துல பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே அவர் வந்து ராசிக்கு பத்தாம் இடத்துல சபையாக மறறாருல. அப்போ ராசிக்கு அஞ்சு பத்து கூடையவர்னு சொல்லக்கூடிய இந்த சுகஸ்தானாதிபதி செவ்வாய் பத்தில் அமர்ந்து ஆட்சி பெற்றிருந்தாங்கன்னா உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு உயர்ந்த பதவியை எதிர்பார்த்தவர்கள், ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு நன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. கல்விக்காரகன் சொல்லக்கூடிய அமைப்பு இளமை கல்வி என்பது அவ்வளோ சிறப்பில்லைன்னு சொன்னாலும் உயர்கல்வி பெறுவர்கள்லாம் இந்த மாதத்தில் தாராளமாக முன் வரலாம். இவங்களுக்கு எந்த இடத்துல அந்த ஒரு கல்வியை படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அமைப்பில் அந்த கல்வியை படிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய கிடைக்கும். அந்த ராசிக்கு இவர்களுக்கு நிறைய கிடைக்கும். தொழில் செய்கிறவங்க சொல்லக்கூடிய அமைப்பில் பார்க்கும்போது தொழிற்சாலத்தில் மேலும் பெருக்கலாம். புதிய தொழில் தொடங்குறதுங்கிறது அவ்வளோ சாத்தியமில்லை என்றாலும் பழைய தொழில் பண்ணுறவங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு நன்மையான பலனை நடக்குங்க, தாராளமாக துணிஞ்சு பண்ணலாங்க. ஏன்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறுவது யார் யோகம் தானே, அஞ்சு பத்து கூட பத்தாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார். அவரை குரு பார்க்குறது இன்னும் மேலும் சிறப்பு. ராசிக்கு ஆறில் சனி, ஆறில் சனி இருப்பது எதிரியை வெல்லக்கூடிய அமைப்பு உண்டு சொல்லுவாங்க. சனி நல்ல இடத்துல உட்காந்துக்கிட்டார். அந்த ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி எதிர்ப்புகள் வகைகளும், இதுவரை இருந்த பகையாக நினைத்தவர்கள் இனி நண்பாக மாறுவார்கள், எதிர்ப்புகளை வெல்லலாம். ஜாதகத்தில் நோய் நொடி இருந்தால் குறையும், வைத்திய செலவுகளை குறையும். அப்பா வழியில் இருந்து அப்பா அல்லது அம்மா வர்க்கத்தில் இருந்து அம்மாவுக்கு மட்டும், அம்மா வர்க்கத்தில் அம்மாவுக்கு மட்டும் ஆகாது, அப்பா ஸ்தானத்தில் பார்க்கும்போது வலுவாக இருக்குது அப்படின்னா தாயை தகப்பனார் வர்க்கத்தில் ஒரு நல்ல பலனை கிடைக்கும், முன்னேற்றம் ஏற்படும், வழிகாட்டுதலுக்கான ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தகப்பனார் வர்க்கத்தில் பிரச்சனை ஒன்று சொல்கிறதுக்கு இடமில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கிறனால இந்த ராசிநாதனுடைய ஒன்பதாம் இடம் எட்டாம் இடத்துல மறைந்திருந்தாலும் அவன் ஆட்சி பெற்ற கிரகத்தோடு இருப்பது நல்லாயிருக்கும், வலுவாக இருக்கும். ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்பதாம் இடம் பாக்கியாதிபதி ஆறில் மறைஞ்சிருக்கிறாரு அப்படின்னா பாக்கியம் குறைந்தாலும் அதனுடைய பலாபலன்களும் இந்த மாதத்திற்கு மேல் பிற்பகுதிக்கு மேல் இந்த பன்னெண்டாம் தேதி மேலே இப்போ இருக்கிறாரா சபாக்கியம் நல்ல இடத்துல தான் உட்காந்துருக்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் உட்கார்றார் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல. ராசிக்கு பத்தாம் இட அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துலேயே ஆட்சி பெறுவது என்பதே மிகப்பெரிய யோகம்தான். அவராக அஞ்சு பத்து கூடிய பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருந்தால் ப்ரொமோஷன் வாய்ப்பு இருக்குங்க. இப்போ இந்த அரசாங்க உத்தியோகத்துக்காக நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தாராளமாக இந்த மாதத்துலேயே செய்யலாம். ஏன்னா ராசிநாதன் வலுவாக இருக்கிறார், ராசிக்கு ஆதரவு வலுவாக இருக்கிறார். தொழிற்சானாதிபதி அல்லது ஜீவன ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வலுவாக இருக்கிறார். அவரை குரு மேலே பார்க்குறார் அப்படின்னா இந்த புதிய படிக்கிறவங்க உயர்கல்வி படிக்கிறவங்க தாராளமாக படிக்கலாம், உத்தியோகத்துக்கு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ஜாதகத்தில் உண்டு. அரசு தொழிலை எதிர்பார்க்குறவங்க அரசு உத்தியோகத்தை காத்திருப்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு புதிய வாய்ப்பு இருக்குது. எல்லாம் கொரோனா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம்தான். இதெல்லாம் இல்லைன்னா தாராளமாக இருக்கும். இருந்தாலும் அவர்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம், நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற. அப்போ ராசிக்கு பதினோராம் இடம் என்பது சுக்கரா பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறாரே அது பிரச்சனை இல்லையா அப்படின்னா பன்னிரெண்டாம் இடத்து பதினோராம் இடத்துக்குடையவர் பன்னிரெண்டாம் இடத்துல போய் உட்கார்றார். அப்போ லாபஸ்தானம் விரயஸ்தானமாக இருக்கும், சுப நிகழ்ச்சி நடத்துறது இந்த மாதிரி புது விஷயங்கள் பண்ணுறது அப்படின்றதுக்கு சுகம் இல்லை. இப்போ வீடு மனைகள் புதிய மனைகள் அது மாற்றுறதுக்கு அது அமைக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாதத்தில் பழைய வீடுகள் இருந்தால் பூர்த்தி பண்ணலாமே தவிர மற்றபடி புதிய வீடுகள்லாம் அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த விரயத்தில் லாபஸ்தானம் சுப செலவாக வரும், அதோ பனி சுபஸ்தானாதிபதி
அவர் சுபகிரகமாக இருந்து 12ல் இருந்தார்னா இது சுப விரயங்களை தான் ஏற்படுத்தலாமே தவிர பழைய விரயங்கள் இருந்து அதாவது விரயங்கள் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஆக மொத்தத்தில் இந்த ராசிக்கு இந்த மாதத்தில் பார்த்தோம்னா இந்த கடகராசிக்கு ஒரு சிறப்பான நேரம், சிறப்பான நேரம். அப்போ ராசியினுடைய அதிர்ஷ்ட நிறங்கள் என்று பார்க்கும்போது சூரியன் என்பது சிகப்பு, அவருடைய யோகாதிபதி என்பதும் சிகப்பு என்ற நிலைத்தனால் இளஞ்சிவப்பு நிறத்தை இவர்கள் உபயோகப்படுத்துவது இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். இவர்களுடைய அதிர்ஷ்டம் என்று பார்க்கும்போது 5, 7, 9 இவருடைய அதிர்ஷ்ட எண்களாக அமைகிறது. இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் ஆகாத நாட்கள் என்று சொல்லும்போது இவருடைய ஆகாத நாட்கள் என்பது இந்த ராசிக்காரர்களுக்கு 8, 4, 7, 4, 8, 12 இந்த மாதிரி இந்த எண்கள் இவருடைய அதிர்ஷ்ட ஆகாத எண்களாக கருதப்படுறோம். இப்போ பரிகாரம் என்று இந்த ராசிக்காரர்களை பார்க்கோம்னா இந்த ராசிக்கு கடக ராசி என்பது சிவனருள் முக்கியமாக தேவை, அதே மாதிரி முருகனுடைய அருளும் தேவை. அப்போ சிவனை வழிபடலாமான்னா கண்டிப்பாக இந்த மாத தொடக்கத்திலேயே பார்த்தோம்னா இந்த சனி பிரதோஷம் வருது, அது ஒரு முக்கியமான சனி பிரதோஷம். அப்போ சிவனை வழிபடுவது, சிவஸ்தலங்களுக்கு போக செல்வது, சிவனை வழிபடுவது, சிவனுக்கு விளக்கு ஏற்றுவது, இது போன்ற விஷயங்களை பண்ணாலே போதும் சிவனருள் கிடைக்கும். அடுத்து செவ்வாய் பகவான் சொல்கிற அவர் யோகத்தை மேலும் கூட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் முருகப்பெருமானை வழிபடலாம், முருகனுடைய கோவில்களுக்கு சென்று வரலாம். பக்கத்தில் முருகன் கோயில் இருந்தால் விளக்கு போடலாம், செவ்வாய்க்கிழமை விளக்கு போடலாம். இந்த மாதிரி அமைப்பு பெற்று சரியாக பண்ணோம்னா இந்த தோஷம்லாம் விளைவு, தோஷம் கிடையாது, யோகம்தானே தவிர தோஷம் கிடையாது. அந்த யோகம் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.